ஆர்கே நகருக்குள் கூடுதல் ஆட்களை அழைத்து வந்தால் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் புதிய கட்டுப்பாடு விதித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்பு வேட்பாளர்களுடன் எத்தனை பேர் வருகின்றனர் என்பதை குறித்த தகவலுடன் தேர்தல் ஆணையத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்ற எண்ணிக்கையை விட கூடுதலாக பிரச்சாரத்திற்கு ஆட்கள் வருவது குற்றமாம். அவ்வாறு கூடுதலாக வந்தவர்கள் எண்ணிக்கை மற்றும் அவர்களுக்கு தினசரி ஆகும் செலவு ஆகியவை கணக்கிடப்பட்டு சம்பந்தப்பட்ட வேட்பாளர் கணக்கில் சேர்க்கப்படும். அந்த நபர்கள் வெளியூர் ஆட்கள் என்றால் அவர்களின் பயண செலவு, தங்கும் செலவு, சாப்பாட்டு செலவு ஆகியவை வேட்பாளரின் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. தெருக்களில் மேஜை நாற்காலிகளில் போட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கக்கூடாது. பூத் ஸ்லிப் அரசியலில் கட்சியினரிடம் இருப்பது தெரிய வந்தால் அந்த தேர்தல் அலுவலர் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிக்கான 11ஆம் தேதியிலிருந்து 15 கம்பெனி துணை ராணுவத்தினர் வருகை தர உள்ளதாகவும், அதுவரை ஆர்கே நகர் தொகுதி பாதுகாப்பு பணிக்கு கூடுதல் போலீசார் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் தொடர்பாக 200க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாகவும், விதிமுறைகளை மீறியதாக 7 வழக்குகளும் பணப்பட்டுவாடா தொடர்பாக 2 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.